வணக்கம் மக்களே, இது உங்கள் FDFS. எதுக்காக இந்த வருகைன்னு பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம தனுஷ் அவர்களோட ஜெகமேந்திர படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அதை அப்போவே பார்த்து ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் அதில் நிறைய சர்வதேச அரசியல் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு பேசிடலாம் வாங்க. டபிள்யூபி கரெக்ஷன் அண்ட் டிடென்ஷன், ஏதோ ஜெயில்னு நினைக்கிறேன். ஓ, நம்மளோட ஜேம்ஸ் காஸ்மோ இருக்காரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். யுவர் லைக் பிரதர். ஆ, வாவ், இந்த ஒரு 40 செகண்ட்ஸுக்குள்ளேயே சனா யாரு, கார்த்திக் சுப்ராஜ் இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவ்வளோ டீட்டெயில்டாக காட்டியிருக்காங்க. இந்த ஓய்யாவாக இருக்கட்டும், சனா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டைலாகை பார்த்தீங்கல்ல, பா தமிழ்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குமா, ஆ என்னங்கய்யா. பைக்கோர் மெக்ரன்ஸ் மீன்ஸ் வேறு நாட்டிலேருந்து குடியேறுறவங்க, லைக் நம்ம ஊரில் கூட நடந்தது சிஏஇ அந்த மாதிரி. இவங்க லண்டன் வாசிகள், அவங்களுக்கு இமிக்ரன்ஸ் வேணாம்னு நினைக்கிறாங்க போல. பார்க்கலாம். பாபா வாஸ்கரு, ஆஹா, ஓ coolest gangster. விவேகம் ஃப்ரேம் மாறுது. சோலர் பரப்பரையில் ஒரு லண்டன் தானா, லைக் இது வந்து அமாவாசை ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் டோட்டலாக பார்க்கும்போது ரொம்பவே காமிக்கலாக, காமெடியாக ஒரு கேங்ஸ்டர். கேங்ஸ்டர் படத்தை பற்றி அவருக்கு கிளாஸ் எடுக்கணும்னு இல்லை, அவர் ஒரு கேங்ஸ்டர் டிக்ஷனரின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் கார்த்திக் சுப்ராஜ் கேங்ஸ்டர் படத்தோட ஒரு டிக்ஷனரி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டாரண்டினோ படங்களில் வர மாதிரி ரொம்பவே சீரியஸான சுச்சுவேஷன்ஸுக்கு ரொம்ப காமிக்கலான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இருக்குது. சனா அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். அதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதை ஓய அந்த ஃபீல்லாக நல்லாயிருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட டைலாக்ஸ் பா இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க. தமிழ்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கணுமா, சின்ன தப்பு என்ன பெரிய தப்பு என்ன, தப்பு தப்பு தான் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி, நிறைய இடத்துல ரெஃப்யூஜஸ்க்கான ரெஃபரன்சஸ் இருக்குது. இது கண்டிப்பாக குடியேற மக்களுக்கான அந்த அரசியலை பற்றி தான் பேசப்படுது. இவங்க இந்த பிரிட்டன்ஸ், அதாவது ஜேம்ஸ் காஸ்மோட ஆளுங்களாம் வேணாங்கிறாங்க. பார்ப்போம் அதை நம்ம சுருளி எப்படி டேக் ஓவர் பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்டில் கேங்ஸ்டர் ஆகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வர June 18 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சொல்லுங்க பக்கிலே, இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அண்ட் ஜெகமேந்திரம் சுருளியோட அந்த கேங் வார பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவளோட காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற கதையெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாடா பாய், சி நெக்ஸ்ட் வீடியோ. Thank you.